ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நோய் தொற்றின் காரணமாக கடந்த சில மாதங்களாகவே அரசு ஊரடங்கு அதாவது பொது முடக்கம் அறிவிச்சிருந்தாங்க. இதனால் எல்லா துறைகளிலும் முடக்கம் ஏற்பட்டுச்சுங்கிற தகவல் நமக்கு தெரியும். குறிப்பாக பார்த்தோம்னா பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படல. இதனால் வந்து மாணவர்கள் வந்து 10வது பொது தேர்வு எழுதாதவங்களாம் தேர்ச்சி அடைஞ்சவங்களாக அறிவிக்கப்பட்டாங்க. இந்த நிலையில் பார்த்தோம்னா அரியர் தேர்வு ரத்து விவகாரத்தில் ஏஐசிடிஇ விதிகளுக்கு முரணானது, நிலைப்பாட்டை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. இதனால் அரியர் மாணவர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஏற்கனவே ஒரு அறிவிப்பு வந்துச்சு, அரியர் எழுதாதவங்களும் அவங்களும் பாஸ் ஆல் பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்துச்சு. இந்த நிலையில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏஐசிடி விதிகளுக்கு முரணான நிலைப்பாட்டை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. இதனால் மாணவர்கள் வந்து ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்கங்கிற தகவல் சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே சொல்லியிருந்தது வந்து பாஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. தமிழகத்தில் கலை அறிவியல் பொறியியல் எம்சிஏ படிப்புகளுக்கான அரியர் மாணவர்களுக்கு தேர்ச்சி பெற்றதாக அறிவித்த தமிழக அரசின் முடிவை ரத்து செய்யக்கோரி அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுமாரசாமி, ராம்குமார் ஆதித்யன் ஆகியோர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாங்க. இந்த தகவல் ஏற்கனவே நம்ம ஒரு தடவை பதிவு செஞ்சுருந்தோம். இதை இப்போ அதிகாரப்பூர்வமாக மறுபடியும் அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த வழக்குகளுக்கு பதிலளித்த அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமம் ஏஐசிடிஇ பதில் மனுவை தாக்கல் செய்தாங்க. அதில் வந்து அரியர் தேர்வு மாணவர் விவகாரத்தில் தமிழக அரசின் முடிவு யுஜிசி விதிகளுக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமம் ஏஐசிடிஇ திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்திருக்கு. அப்போது இந்த விவகாரத்தில் ஏஐசிடி விதிகளுக்கு முரணான நிலைப்பாட்டை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக தெரிவிச்சிட்டாங்க. அரியர் தேர்வு ரத்து செய்ததற்கு ஆதரவாக வழங்கும் அதாவது அவங்களுக்கு ஆதரவாக எந்த விஷயமும் ஒருவேளை அரியர் தேர்வு ரத்து செய்ததற்கு ஆதரவாக வழக்கு தொடரும் மாணவர்களின் மொத்த அரியர் எண்ணிக்கை பார்த்தோம்னா 10வது வகுப்பு முதல் அவர்களின் கல்வி விவரங்களை கேட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் வந்து அப்போது எச்சரிக்கை செஞ்சாங்களாம். இது சம்மந்தமாக வழக்கு தொடுத்தாக்க அது ஏற்கனவே பார்த்தோம்னா ஜொமேட்டோ உள்ளிட்ட ஆன்லைன் டெலிவரி நிறுவனங்களில் இன்ஜினியரிங் படித்தவர்கள் தான் பணி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப வேதனை தரக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. தேர்வு எழுதாமல் தேர்ச்சி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. இதனையடுத்து இந்த வழக்கோட விசாரணை வருகின்ற நவம்பர் 20வது தேதிக்கு மாற்றி வச்சிருக்கிறாங்க. ஆனால் மாணவர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுதுன்னா ஏற்கனவே எல்லாரும் பாஸ் அதாவது எல்லாம் தேர்ச்சி அடைஞ்சவங்க அப்படின்னு அறிவிச்சுட்டு இப்போ மறுபடியும் இதுக்கு முரணான கருத்து தெரிவிக்கிறதுனால மாணவர்கள் வந்து இது சம்மந்தமாக ரொம்ப அதாவது வந்து ஏமாந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் பதிவு செய்யப்படுது. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க தெளிவாக அப்படின்னா அப்படி வந்து எல்லாத்தையும் பாஸ்ன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக அவங்க வந்து மறுபடியும் தேர்வு எழுதி தான் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தில் திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.